அப்படி ஒருவேளை வந்து நான் வந்து பிஜேபி பக்கம் அல்லது ஆர்எஸ் பக்கம் சாய வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கிறது, அங்கு சாய்ந்து விட்டேனே என்று ஒரு சூழ்நிலையே வந்துவிட்டால் கூட அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது தமிழகக்கூடிய திராவிட இயக்கங்கள் தான். என்ன சொன்னா, இந்த திராவிட இயக்கங்களோடு ஏறக்குறைய 30-40 ஆண்டு காலமாக இளவை பருவத்தில் இருந்து நெருங்கி தொடர்பு வைத்திருக்கக்கூடிய ஒருவர், ஒரு இயக்கம் நேர் எதிராக இருக்கக்கூடிய பிஜேபி அல்லது ஆர்எஸ் ஒரு அரசியல் உறவு வைத்துக் கொள்வதற்காக நிலைப்பாடை எடுக்கிறது என்ற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு யார் காரணம் இருக்க முடியும்? நான் இன்னைக்கு வெறும் வந்து அரசியல் ரீதியாக பிஜேபியோ அல்லது வேறு எந்த அடிப்படையிலும் ஆர்எஸ் பக்கம் நாங்கள் சாயல. ஆனால் தமிழகத்தில் கடந்த 40-50 ஆண்டு காலத்துக்கு மேலாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட ஆட்சிகள், அதாவது திமுக, அதிமுக என்று மாறி மாறி தமிழகத்தை சுவையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறேன். புதிய தமிழகம் என்ற கட்சி உருவாக்கப்பட்டது திமுக, அதிமுகவுக்கு மாற்றாகத்தான் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அப்படி ஒரு திமுக, அதிமுக இரண்டுக்கு மாற்றாக ஒரு கருத்து சொல்லுகின்ற போது உடனடியாக அவருடைய முத்தம் எப்படி செல்கிறது? நான் பிஜேபி பக்கம் சாய்ந்து விட்டேன், ஆர்எஸ் பக்கம் சாய்ந்து விட்டேன் என்று 1998 ஆண்டு தமிழகத்தில் அதிமுக பிஜேபியோடு கூட்டணி வைத்துத்தான் மீண்டும் தங்களை உயிர்ப்பித்துக் கொண்டார்கள். 10க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு வந்தது. ஆட்சியாளர்களே, அவர்கள் அன்றைய வாஜ்பாய் அரசோடு அவர்கள் அலுவலம் முடிந்தது, பிஜேபி ஒரு கூட்டணி வைத்துட்டார். அதே ஒருவரத்தில் தலைவராக மாறியது எந்த பிஜேபியை அவர்கள் விமர்சித்தார்களோ அதே பிஜேபியோடு 1999 ஆண்டு திமுக கூட்டணி வைத்தது. அதிமுக கூட்டணி பிஜேபி அதிமுக கூட்டணி வைத்தால் தவறில்லை. திமுக பிஜேபி கூட்டணி வைத்து அதுல 1999 ஆட்சிக்கு வந்து 2004-2005 காலம் பிஜேபி ஆட்சியில் பங்கு பெற்றிருந்தால் திமுக பங்குதான் அது தவறு கிடையாது. நாங்கள் இப்பொழுதுதான் ஆட்சிக்கு வருவதற்காக அல்ல, இந்த திமுக அதிமுக தான் தமிழகத்துடைய அடையாளம் ஒன்றாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய அனைத்து இயற்கை வளங்களிலும் சூறையாடப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் உலகத்திற்கும் நன்மதிப்பு இழந்து இருக்கிறார் என்று சொன்னால் இதற்கு திமுக அதிமுக தான் காரணம். இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள் தேவையான வேளாண் ஆதிராக்கப்பட்டதும் அறிவிலாக்கப்பட்டதும் தலித்தாக்கப்பட்டதும் இந்த திராவிட கட்சிகளால் தான். எனவே இந்த மூத்த தமிழ் குடி மக்கள் தங்களுக்காக ஒரு அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கு ஒரு நல்ல தோரணை கிடைக்கிறது என்று சொன்னால் அதை உறவு வைத்துக் கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு பாரத தலைவராக இருக்கக்கூடியவர் 100க்கு மேற்பட தேவேந்திர வேளாவுடைய பிறந்தைகளை அழைத்து அவருடைய அலுவலகத்தில் வைத்து கரையோடு இந்த சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டிருந்தார் என்று சொன்னால் அதை வந்து நாங்கள் வந்து எப்படி எதிராக பார்க்க முடியும்? அந்த அடிப்படையில் தான், அதாவது 1927 ஆண்டு தேவேந்திர வேளாவர்களை
வஞ்சவர் பட்டியலை சேர்ப்பதற்கு எஸ்வி பட்டியலை சேர்ப்பதற்கு அன்றைய ஆங்கில அரசு முடிவு செய்திருந்த பொழுது வேலூர் மாவட்டம் சீனிவாசன் பள்ளி என்பவர் எந்த காரணத்தை கொண்டும் தேவேந்திரோட வேளாளர்களை அதற்கு அந்த பட்டியலை சேர்க்கக்கூடாது என்று அன்றே வலியுறுத்தார். அதை மீறி அப்பொழுது அந்த எஸ்ஐ பட்டியலை சேர்க்கப்பட்டது. அதை நீக்க வேண்டும் என்று நாங்கள் கடந்த எண்ணற்ற கூட்டங்களிலே மாநாடுகளிலே ஆர்ப்பாட்டமாக போராட்டமாக உண்ணாவிரதமாக இந்த இரண்டுக்கும் இந்த இரண்டு அரசுக்கும் நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் தேவேந்திரோட வேளாளர்களை அவருடைய முற்றாக அடையாளத்தை அளித்து அவரை அதிர்நாக்குவதற்கும் தலித்தாக்குவதற்கும் ஆதரவாளர்களுக்கும் திட்டமிடக்கூடிய இந்த நயரஞ்சக திராவிட இயக்கங்களோடு நாங்கள் எப்படி உறவு வைத்துக் கொள்ள முடியும்? எனவேதான் தேவேந்திரோட வேளாளர்களுடைய அடையாளத்தை மீட்டெடுக்கவும் இன்றிருக்கக்கூடிய பட்டியலிருந்து வெளியேறி அந்த மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் பொருளாதார சமூக விடுதலை உருவாக்குவதற்கு ஒரு நல்ல நட்பை தேடுகிறோம், நல்ல தோழனை தேடுகிறோம். அது பிஜேபியாக அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் வந்து இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள், இந்த மண்ணினுடைய பண்பாடுகள் பழக்க வழக்கங்களோடு இருக்கிறோம். ஆர்எஸ்எஸ் மக்கள் எப்படி வேண்டும் என்றாலும் பார்த்துக் கொள்ளட்டும். அவர்கள் எங்களோடு எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் அவர்கள் எங்களுக்கு வந்து கிடையாது. இப்பொழுது ஆர்எஸ்எஸ் பற்றி பொறுத்த மட்டிலும் அது ஒரு சமுதாய இயக்கமாக, அது ஒரு சோசியல் சர்வீஸ் இயக்கமாக இருக்கிறது. அந்த இயக்கங்களோடுதான் கூட்டணியைத்தான் திமுக அண்ணாதிமுக நிலைப்படுத்திக் கொண்டார். எங்களுக்கு நேரடியாக அரசோடு எந்த விதமான தொடர்புகளும் கிடையாது. நான் மாநாட்டிலே கூட, தேர்தல் மாநாட்டிலே கூட நான் ஐஎஸ்ஐஎஸ் ஆக இருக்கக்கூடாது, அரசோடு தொடர்பு வைத்தால் என்ன தவறு என்று கேட்டவருடைய பொருள் என்ன என்று சொன்னால், தேவேந்திரோட வேளாளருடைய அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கு பட்டியலிருந்து வெளியேறுவதற்கு ஆர்எஸ்எஸ்ஏ எங்களுக்கு குரல் கொடுத்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வோம் என்னுடைய பொருள்தான். அதுதான் முதலே சொன்னேன். 50 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த திராவிட இயக்கங்கள் எங்களுக்கு செய்த துரோகத்துடைய அடிப்படையில் தான் நாங்கள் அவர்கள் வந்து முற்றான நேர் எதிர்மறையான நிலைப்பாட்டை எடுக்கிறோம். எனவே அதற்கு அவர்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும்.